ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு மீன்ஸ் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு படத்தோட பேர் துறைமுகம். ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்க்குறப்போ பெரிய அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவோ ஓவர் ஹைப்டாவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் இந்த படத்தோட ஃபுல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1950s 1960s அந்தந்த இடங்கள் எப்படி எப்படி இருந்துச்சு, அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி மொத்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஜென்ரேஷனை காமிக்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க, 2 பசங்க, 1 பொண்ணு, அப்புறம் அந்த ஊரில் வாழ்கிற மக்கள், இவங்க எல்லாருமே அந்த துறைமுகம் இறந்து போயிடுறாரு. அண்ட் இது வந்து மைமுக பிடிக்கல. ஸோ அடுத்த நாள் அங்கே போய் வந்து மைமு பிரச்சனை எதுவும் பண்ணலை, இதோட வந்து எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கடன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போறாரு. அப்போ வந்து அந்த தலைவரோட பையன் வந்து மைமு கிட்ட பிரச்சனை பண்ணுறான். இதனால மைமு வந்து பொறுத்து போறாரு. நான் முடியல, ஒரு ஸ்டேஜில் கடுப்பாயி அங்கேருந்து எல்லாரையும் வந்து தாறுமாற அடிக்கிறாரு. ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது வந்து ஃபைட்டு வந்து ரோப்லாம் யூஸ் பண்ணாங்களா, டூப் போட்டாங்களா அப்படின்லாம் யோசிக்கிற விளவுக்கே இல்லை. ஏன்னா ரொம்பவே ஒரு மனுஷன், ஒரு 4-5 பேரை ஒரு பெரிய மனுஷன் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே தத்ரூபமா காமிச்சிருந்தாங்க. சோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து வந்து வீட்டுல வந்து அவரோட மனைவியிட்ட கேக்குறாரு, நான் இல்லைனா நம்ம குழந்தைங்க நீ பாத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்றாங்க. அண்ட் அந்த ராத்திரி அவர் எங்க போனாருனே தெரியல. அப்படியே வந்து அந்த ஜென்ரேஷனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வராங்க. அவங்களோட பையன் பொண்ணு எல்லாம் வளர்ந்து அவங்க அம்மா ஒத்தையா வளர்த்த அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. அண்ட் இந்த ஜென்ரேஷன்ல வந்து 2 பசங்க 1 பொண்ணு, பொண்ணோட பேரு காட்சி, அண்ட் மூத்த பையனோட பேரு மொய்து, அண்ட் இளைய பையனோட பேரு ஹம்சா, அண்ட் மூத்த பையனோட வந்து நிபின் பாலி பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி அவங்க அப்பா போன அந்த வேலைக்கே தான் போகிறாங்க. அண்ட் இவங்க அப்பா வந்து அடிச்சார் இல்லையா அந்த தலைவரோட பையன், அவன் தான் இப்போ வந்து அந்த மொத்த இடத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அந்த யூனியன் இவனுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து நிறைய ஏமாத்து விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால வந்து யூனியன் 2 பிரியுது. அங்கே வந்து 2 யூனியன் ஏற்படுது. அண்ட் வந்து இந்த பிரிவினை பிரச்சனையில் வந்து அவன் தான் அவங்க நம்ம அப்பாவை கொன்னான் அப்படின்றது தெரியாமல் மொய்து வந்து அவனை கொல்ல வந்த ஆட்களெல்லாம் அடித்து போட்டு அவனுக்கு வந்து நல்ல பேர் சம்பாதிச்சு அவனோட அடியாளாகவே இருக்கான். அண்ட் இந்த 2வது யூனியனோட தலைவனாக அவன் வந்து இருக்கான். அண்ட் அவனோட பேர் பச்சி. அவனுக்கு கீழே வந்து வேலை செய்கிறவன் தான் இந்த மொய்துவாக மாறிடுறான். இன்னொரு சைடில் இன்னொரு யூனியன் இருக்குது. மொய்துவோட தம்பி வந்து அந்த யூனியனுக்காக வேலை செய்கிறான். இப்படி இவங்க வந்து யூனியன் யூனியனாக பிரிஞ்சு இவங்களுக்குள்ள அப்பப்போ சண்டைகள் ஏற்படுது, பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி இருக்க டைமில் வந்து மொய்துவோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம், அதை கூட மறந்து மொய்து வந்து குடிச்சிட்டு அந்த போட்லேயே இருந்துடுறான். 2 நாள் கழிச்சு ஒருத்தர் சொல்கிறப்ப தான் ஞாபகம் வந்து வீட்டுக்கு வரான். இதனால வீட்லேயும் அப்பப்போ சின்ன பிரச்சனைகள் வருது. ஆனால் இவன் வந்து வீட்டுக்கு வரதை கம்மி பண்ணிடுறான். ஃபுல்லாகவே அங்கேருந்து அவங்க கூட குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இந்த மாதிரியே அவன் வந்து இவனோட வாழ்க்கையை ஓட்டுறான். அந்த பச்சிக்கு வந்து மொய்துவை வச்சே இவனோட எதிரிகளான அந்த யூனியனோட ஹெட் எல்லாரையுமே வந்து இவனை வச்சே கலவரத்தை பண்ணி கொன்னுறான். இப்படியே வந்து பச்சிக்கோட வந்து பிளான் எல்லாமே பெர்ஃபெக்டாக தான், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட தம்பி வந்து அந்த சைடில் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு பிரச்சனையாகுது. இன்னொரு சைடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹம்சா வந்து வழியில் தீ குடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு வயசானவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அண்ட் ஒரு 2-3 நாளில் வந்து அவர் இறந்தும் போயிடுறாரு. இந்த பொண்ணை வந்து இவனுக்கு ஹம்சாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து அவளை 2-3 நாள் பார்க்க போகிறான். அவங்க அப்பா இறந்தனால அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எங்கே போனால் என்ன பண்ணா அப்படின்றது இவனுக்கு தெரியல. வேற வழி இல்லாமல் இவன் வந்து வீட்டுக்கும் வந்துடுறான். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொய்து நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்க டைம்ல இந்த பொண்ணு ரோட்ல வந்து பெட்டியை தூக்கி நடந்து போயிட்டு இருக்கா. அவளை வந்து ஒரு போலீஸ்கார் ஃபாலோ பண்ணி போய் அவளை வந்து கூப்பிடுறாரு. ஆனா வந்து அவள் கோப்பட்டு இந்த பெட்டி எடுத்து அவர் தலையில் அடிச்சு அவளை கீழே தள்ளிட்டு அங்கே நின்றுட்டு இருக்க டைம்ல மொய்து வந்து அவளை கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய் காப்பாத்துறான். காப்பாத்தி ஏன் கூட்டிட்டு போறான்னு தெரியாம இவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். இவளை பார்த்ததுமே தம்பி ஹம்சா வந்து கடுப்பாயிடுறான். இவளை எது கூட்டிட்டு வந்த, இவ யாரு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்ட உடனே, உனக்கு கண்டிப்பா சொல்லணுமா, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது ஹம்சாக்கு, என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ, நான் பார்த்த பொண்ணு எங்க அண்ணனை வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி சோகத்துல அப்படி உட்காந்துட்டு இருக்கான். இப்படி உங்க லைஃப் ஆல்ரெடி சேடா போயிட்டு இருக்க இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த தங்கச்சி வந்து உடம்பு சரியில்லாம வீட்டுக்கு வந்துடுறா. அவளோட புருஷ வீட்டுல இருந்து இங்க அமுச்சு விட்டுறாங்க. இவளை பாத்துக்கிறது இவங்கள்ட்ட பணமும் இல்ல, இவங்கள்ட்ட இருக்க பணம் எல்லாம் போட்டு இவங்களை பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம்ல பச்சிக்கு வந்து இன்னொருத்தனை கொல்ல சொல்லி மொய்து அனுப்புறான். அதாவது இந்த முதல்ல ஒருத்தர் கொன்னா இல்லையா அந்த யூனியனோட அடுத்த ஹெட்டை வந்து கொல்றதுக்காக அனுப்புறான். அண்ட் இவன் பிளான் பண்ண மாதிரி
வர்றாமோ இதுவும், ஆனால் வந்து அவனால் கொல்ல முடியலை. என்ன ஆயிடுதான், இந்த வாட்டி ஹம்சா இடையில வந்து தடுத்துடுறான் கொல்ல விடாம. அண்ட் இது வந்து பச்சிக்கும் மொய்துக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணுது. அண்ட் மொய்து வந்து ஒரு ஸ்டேஜில் கடுப்பாய் அங்கேருந்து வந்துடுறான். அண்ட் இந்த இதுக்கு அடுத்த நாளே வந்து பச்சிக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொய்துவே கொள்றதுக்கு ஆள் அனுப்பிடுறான். அண்ட் மொய்து தான் நல்லா சண்டை போடுறதுனால அங்கேருந்து அப்போதைக்கு தப்பிச்சு ஓடிடுறான். ஆனால் அவனால் பெர்மனெண்ட்டாக தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. என்ன காலில் ஒரு வெட்டுக்காயத்தோடு அவன் வந்து ஒரு இடத்துல போய் தலைமறைவாக இருக்கான். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இவனை மருந்து போட்டு பார்த்துக்கிறாரு. படம் ஃபுல்லாகவே வந்து போராட்டங்கள், இந்த மாதிரி யூனியன் போராட்டங்கள், யூனியன் சண்டைகள் இந்த மாதிரியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெருசாக அப் அண்ட் டவுன் இல்லை. ஆனாலுமே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்ட்ரெஸ்டட் மூவின்னு தான் சொல்லணும். அப்படி நீட்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைமில் மொய்துக்கு ஒருத்தர் மருந்து போட்டுட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக், இவங்க அப்பா வந்து அன்னைக்கு காணாமல் போனார் இல்லையா, அவர் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏமாற்றிட்டாங்க. இவர் வந்து டைரெக்டாக வந்து கப்பல்லேருந்து வரவங்ககிட்ட டீல் பேசி நம்ம யூனியனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் மக்களுக்காக அங்கே வந்து மைமுவும் இப்போ ஒருத்தர் மருந்து போட்டுட்டு இருக்காருல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்காங்க. அது வந்து ஒரு ட்ராப் பிளான் பண்ணி மைமு வந்து அந்த கப்பல்லே கொண்டு கடல்ல வீசிடுறாங்க. இந்த ஆளு தூக்கி கரையில போட்டுறாங்க. அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து இவங்க கிட்ட சொல்றாரு. அன்னைக்கு செத்தப்ப கூட உங்க அப்பா அழல, அதனால நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை யாரு கொண்டா அப்படின்ற எல்லா தகவலையும் வந்து இவங்க கிட்ட சொல்றான். அடுத்த நாளே வந்து மொய்து வந்து கொலவெறியில் அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஆனா வந்து அவனால கொல்ல முடியல. அந்த சண்டை நடக்குது, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, பட் குத்த முடியல. அதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து தடுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து மொய்து வீட்டுக்கே வராதனால ஹம்சா வந்து அந்த அவன் கூட்டிட்டு வந்த பொண்ணை வந்து பெரியம்மா வீட்டில் கொண்டு விட்டுறான். அண்ட் மொய்து விட்ட சொல்றான், அவளை வந்து பெரியம்மா வீட்டில் விட்டுட்டா, அதனால வந்து நீ அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உங்க ஃபேமிலி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த சைட்ல அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றதே புரிஞ்சுக்க முடியாம இருக்க டைம்ல வந்து மொய்து வந்து குடிக்கிறதுக்காக சரக்கு கேட்டு அவனுக்கு மருந்து போட்டவர் கூட போய் போறான். அவர் வந்து சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வழக்கமா கடல்ல ஆங்கர் போட்டுருக்க கப்பல்ல போய் சரக்கு திடுறாங்க. அண்ட் இவங்க அதுக்காக போற டைம்ல அவர் வந்து சரக்கு எடுத்துட்டு கரெக்டா இறங்கிடுறாரு. மொய்து இறங்குற முன்னாடி அங்க இருந்தவங்க பாத்துறாங்க. சண்டேயை கப்பல்ல இருந்த கேப்டன் கன் எடுத்து சுட்டு மொய்து ஸ்பாட்லயே செத்துறான். இவனை தூக்கி கடல்ல வீசிடுறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹம்சாவும் இதே நிலைமை தான். இந்த போராட்டத்துல வந்து யூனியன்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த இதில் வந்து சுட்டு அவனும் செத்துடுறான். இந்த மாதிரி ரெண்டு பசங்களும் செத்துடுறாங்க. அண்ட் அதை வந்து அவங்க அம்மா கண்ணால பாக்குறாங்க. அப்படியே யூனியன்காரங்க எல்லாம் வேற என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து தொழிலாளர்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரியுது. அப்படியே வந்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சோக எண்டிங், என்ன கதை என்ன அப்படின்றதே புரியாம படத்தோட சோக எண்டிங் வந்து நம்ம காமிச்சு படத்தை ஏன் பார்த்தோம் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டாங்க 1953ஸ்ல வந்து அந்த கேரளா ஏரியால இந்த ஹார்பர் சைட்ல வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு வாழ்க்கை, மக்கள் இப்படிதான் இருந்தாங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத வந்து நமக்கு வந்து சொல்ல வந்தாங்க. அதை பாக்குறப்போ கொஞ்சம் மனசு நிம்மதியா இருந்துச்சு. ஓ, இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட், சினிமாலதான் வந்து ஹாப்பி எண்டிங்ஸ் எல்லாம் வரும், ரியல் லைஃப்ல வந்து சேட் எண்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு மறுபடியும் புரிய வச்ச ஒரு படம் இது. பெர்சனலாக இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஏன்னா 2 hours 45 minutes கொஞ்சம் போரிங் தான். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே வந்து இது ஒரு 2 hours 45 minutes 3 hours அல்மோஸ்ட் ஒரு மூவி. ஸோ வந்து அவ்வளோவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகிறனாலும் அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸில் இவங்க காமிச்ச சில கிளிப்பிங்ஸ் வந்து ஓகே, ஹிஸ்டரிக் மூமெண்ட்டை வந்து படமாக எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மூவி தான். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதை உண்மைகளை வந்து சந்திக்கிறோம். ஸ்டே டியூன் மக்களே.